ரிஷபராசியில் பிறந்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு சொல்லி எந்த விஷயத்தையுமே செஞ்சிடாதீங்க. தயவு செய்து அவசரப்பட்டு எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் இது. பொறுமை மிக மிக அவசியம். மற்றும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவங்க போட்டியாளர்கள் எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் போது உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கூடுதலாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும் போது. உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகள் குடைச்சல் கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கி இருக்க போது. ஆகவே இன்று நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் என்ன தான் வந்து மற்றவங்க இன்றைக்கி உங்களுக்கு பல இடையூறுகள் தடைகளை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய புத்திசாலித்தனமான செயல்களால் எப்பேற்பட்ட தடைகளையும் நீங்கள் உடைய தெரிந்து விடுவீர்கள். உங்களுடைய நினைத்த காரியங்கள் இன்று நிச்சயமாக நடைபெறும். அதற்கு இன்றைக்கி உங்களுக்கு தேவை பொறுமை. இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்து எந்த விஷயம் வந்தாலும் கொஞ்சம் கவனமாக அதை கேட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத யோசித்து செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். காலையிலேருந்தே நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மாலைக்குள் ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து இன்றைக்கி அற்புதமான செய்திகள் உங்களை தேடி வரும். நடக்கக்கூடிய விஷயங்களும் அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க, தவற விட்டுறாதீங்க. அடுத்து பார்க்கக்கூடிய ராசி கடகம். கடகத்தில் பிறந்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையப்போது. உண்மையிலுமே ரொம்ப நல்ல நாளாக இருக்க போது. நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்க போது. குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல இன்றைக்கி மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் இன்று அகலும். கணவி மனைவிக்கு இடையே பிரச்சனை சண்டை ஏதாவது உங்கள் குடும்பத்தில் இருந்ததுன்னா இன்றைக்கி அந்த பிரச்சனைகள் சண்டைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனை சண்டையாக இருந்தாலும் சரி இன்று அது தீர்வதற்கான வழிகள் பிறக்கும். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வீட்டில் சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வரும். சுபயோக காலம் பிறக்கும், மகிழ்ச்சி நிலவும். அதனால் கரெக்டாக அந்த விஷயங்களை பயன்படுத்திக்கோங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பணவரவு எதிர்பார்த்த அளவே இருந்துகிட்ருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் பணம் வந்து சேரும். அதிகமாக வந்து சேருமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதிர்பார்த்தது மட்டும் வந்து சேரும், அதிக அளவில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அதே போல் காலையிலேருந்து மாலை வரை யாரிடமும் முன்கோபத்தை காட்டிடாதீங்க. இது பல பிரச்சனைகளும் உங்களுக்கு தேடி வந்து கொடுத்துடும். ஆகையால் இன்றைக்கி கோபத்தை தவிர்த்து விடுங்கள். இது உங்களுக்கு பலவித நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். இன்றைக்கி ஒரு நாள் அமைதியாக இருந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பலவித நன்மைகள் உங்களை சுற்றி நடக்கிறது தெரியும். ஆகவே இன்றைய நாளை வந்து சிறப்பான நாளாக அமைத்து கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது கோபத்தை தவிர்ப்பது. இன்றைக்கி கோபத்தை தவிர்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்களை நீங்கள் கையில் பிடிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்மத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்கன்னா உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இது இருக்க போது. ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவர்களை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு மனப்பக்குவம் வேணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவர்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் நியாயமான கோபமாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய செயல் எல்லாமே நேர்கோட்டு பாதையில், அதாவது நேர்மையான விஷயத்தில் தான் நான் இருப்பேன், நேர்மையான பாதையில் தான் நான் போவேன்னு இருக்கக்கூடியவங்க. இதனாலேயே பலருக்கும் இவர்களை பிடிப்பதில்லை, பலரும் இவர்களை விட்டு விலகிடுறாங்க. ஆனால் இவர்களை பற்றி தெரிந்தவர்கள் இப்படி ஒருவர் எங்கும் கிடைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் கூட மகிழ்ச்சியோடும் சந்தோஷமோடையும் வாழ்வாங்க. அப்படி உங்களை பற்றி புரியாமல் உங்கள் கூட இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா இன்றைக்கி புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் சில சம்பவங்கள் சில விஷயங்கள் நடக்கும். ஆகையால் இந்த நாள் உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்க போது இதுவரை நீங்கள் ஏங்கிய ஒரு விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு கூடுதல் சவால்கள் நிறைந்த நாளாக இது இருக்க போது. எவ்வளோ சவால்கள் இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை எப்பேற்பட்ட சவால்களையும் அடித்து நொறுக்கிவிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக போட்டியாளர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு இன்றைக்கி மாறப்போகுது. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது. இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் வந்து மனச்சோர்விலையோ அல்லது வருத்தத்திலேயோ கவலையிலையோ சோம்பேறித்தனத்திலையோ இருந்தீங்கன்னா இந்த நாளில் கிடைக்கக்கூடிய பலவிதமான நன்மைகளை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஆகையால் கவனத்தோடு இந்த நாளை மகிழ்ச்சியான சிறப்பான நாளாக ஆரம்பிங்க.
நிச்சயமாக இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கும். இரவுக்குள் உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று தேடிக்கிறோம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவரை நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சாதகமற்ற அமைப்பு என்பதால் எதிலும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தேவையில்லாதவங்கள்கிட்ட தயவுசெய்து பகிச்சுக்காதீங்க. இது பலவிதமான பின் விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்திடும். யாரோ என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லி உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனத்தை செலுத்திட்டு இன்றைக்கி போனீங்கன்னா இன்றைக்கி பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இல்லை நான் போய் கேட்பேன், நான் என்னென்னு பார்ப்பேன்னு போய் நீங்கள் சில தேவையில்லாத பிரச்சனைகளை போய் நின்னீங்கன்னா அதில் உங்களை இழுத்து விட்டு பலவிதமான சிக்கலில் சிக்க விட்டுருவாங்க. ஆகையால் இந்த நாள் நீங்கள் கம்முன அமைதியாக இருந்தீங்கன்னாவே போதும், நல்ல ஒரு நாளாக அமைந்துவிடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வருமானம் உயரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரித்து காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைப்போது. ஆகவே இந்த நாள் நீங்கள் எதுவும் பண்ணாமல் கம்முன இருந்தீங்கன்னாவே போதும், இந்த நாளை நல்ல நாளாக நீங்கள் கொண்டு போயிடலாம். அவசரப்பட்டு கோவப்பட்டு கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு தான் பிரச்சனைகளை ஏற்படுத்துன்றதை மறந்துடாதீங்க.